தமிழ்நாட்டில் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவ எல்லாருக்குமே மார்ச் மாதம் இரண்டாம் தேதி டுவெல்த்து பசங்க அது பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்க மாணவர்கள் அனைவருக்கும் எக்ஸாம் ஆரம்பிச்சிது இருபத்தி நான்கு மூணு அது மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை அந்த எக்ஸாம் கன்னியாகிச்சு கன்னியாகி அவங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்க அவங்களுக்கு எந்த எக்ஸாம் பேலன்ஸ் நிற்கலை ஸோ அதனால் டுவெல்த்து மாணவர்கள் எல்லாமே சந்தோஷம் இருந்தாங்க பன்னெண்டாம் வகுப்பு எல்லாம் மா மாணவர்கள் எல்லாமே சொன்னாங்கன்னா பன்னெண்டு எக்ஸாம் எழுதும் போதே என்ன சொன்னாங்கன்னா கொஷின் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க மாணவர்கள் எல்லாமே சொன்னாங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஒன் வர்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போட்டுருந்தாங்க குறிப்பாக அந்த இங்கிலீஷ்லாம் ஒன் ஒன்வெர்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படி ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது குறிப்பாக அந்த வேதியில் அதாவது தமிழில் வேதியில் இல்லை இங்கிலீஷில் கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஏன்னா ஐயோ தமிழில் ஒரு மாதிரி இருக்குது இங்கிலீஷில் ஒரு மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க மாணவர்கள் போது கொஷின் பேப்பர் ஒரு சில மாற்றம் இருந்ததுனால நிறையா மாணவர்கள் கஷ்டப்பட்டாங்க ஐயோ மார்க் போயிருமோ கொஷின் மாறி வந்துருந்துச்சு அப்படின்ட்டு கஷ்டப்பட்டுருந்தாங்க ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம இந் தமிழ்நாடு கவர்மெண்ட் அது பள்ளிக்கல்வித்துறையில் அலுவலகத்தில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி தமிழ் வழி பாடம் எடுத்த எடுத்து கெமிஸ்ட்ரியில் எழுந்தவங்களுக்கு ஏன்னா மொழி மாற்றம் நடந்ததுனால தமிழ் வழி பாடம் எடுத்து கெமிஸ்ட்ரி எழுதின மாணவர்கள் அனைவருக்கும் மூணு மார்க்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் ஏன்னா அந்த கொஷினில் கரெக்ட் தப்பு இருந்தனால ஸோ மூணு மார்க்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எல்லா மாணவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்காது ஆனால் கண்டிப்பாக மேபி ஒன் பை தேர்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் சப்போஸ் அந்த மீதி பேருக்கு தெரிய வைக்கிறாண்டி ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேஷன் கிடைக்குன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப் மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ